ஹாய் வியூவர்ஸ், சினி ரிவ்யூ நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது சிம்பா திரைப்படத்தின் திரை விமர்சனம். மேஜிக் சேர் ஃபிலிம்ஸ் மற்றும் யசோதா ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் அர்விந்த் ஸ்ரீதர் இயக்கத்தில் பரத் நடித்த படம்தான் சிம்பா திரைப்படம். இந்த படத்தில் பரத்துடன் பிரேம்ஜி, அமரன், பானு, ஸ்ரீ, சுவாதி, தீக்ஷித், ரமணா, ஸ்வேதா, அசோக் மற்றும் பலர் நடித்துள்ளனர். விஷால் சந்திரசேகர் இந்த படத்திற்கு இசை அமைத்துள்ளார். குடும்ப உறவுகளே இல்லாமல் தனிமரமாக வாழும் ஒரு இளைஞன் போதைக்கு அடிமையாகி தனது வாழ்க்கையை சீரழித்துக் கொள்வதை அழுத்தமாக சொல்லும் படம்தான் இந்த சிம்பா திரைப்படம். பரத் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர். ஒரு கட்டத்தில் ஒரு சாலை விபத்தில் பெற்றோரை இழந்து விடுகிறார். இதனால் தனது தாத்தாவான பிரேம்ஜியுடன் வசிக்கிறார். இந்நிலையில் திடீரென்று அந்த தாத்தாவும் மன அழுத்தத்தால் தற்கொலை செய்து கொள்கிறார். இதனால் தனிமரமாகிறார் பரத். இந்த தனிமை அவரை பல தவறான செயல்களில் ஈடுபட வைக்கிறது. போதைக்கு அடிமையாகி விடுகிறார். இந்நிலையில் பரத் வீட்டின் பக்கத்து வீட்டில் வசிக்கும் பானு மெஹ்ரா பரத்துடன் நட்பாகிறார். இவர் தனது கணவரை விவாகரத்து செய்தவர். இவர் சிம்பா என்ற ஒரு நாயை தன்னுடனே வளர்த்து வருகிறார். ஒரு நாள் நாயை பார்த்துக் கொள்ளும்படி சொல்லிவிட்டு வேலைக்கு செல்கிறார் பானு. சரி என்று சொல்லும் பரத் போதையிலேயே இருப்பதால் அவர் கண்ணுக்கு அந்த நாய் இறந்து போன தனது தாத்தாவாக தெரிகிறது. இதனால் அந்த நாயோடு நன்றாக பேசி பழகி நண்பர்கள் போல பழகுகிறார் பரத். கூடவே பானு மீதும் காதல் கொள்கிறார். தனது காதலுக்கு உதவும்படி அந்த நாயிடமே அவ்வப்போது பேசுகிறார். ஆனால் பானுவை அவர் வேலை செய்யும் அலுவலகத்தில் உள்ள உயர் அதிகாரியான ரமணா காதலிக்கிறார். இந்த முக்கோண காதலில் யார் ஜெயித்தார்கள், சிம்பா என்று சொல்லக்கூடிய அந்த நாயின் பங்கு என்ன என்பதை சொல்கிறது படத்தின் மீதிக்கதை. இந்த படம் ஒரு சோக கதை என்றாலும் காமெடி வேலையை இறந்து போன பிரேம்ஜியே பார்த்துக் கொள்கிறார். பரத் ரமணா சண்டை காட்சிகள் படத்தில் அருமை. இந்த படத்திற்கு சீனு சித்தார்த் என்பவர் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். போதைக்கு அடிமையான பரத்தின் செயலை அப்படியே தத்ரூபமாக படம்பிடித்து காட்டியிருக்கிறார். விஷால் சந்திரசேகர் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார். படத்தில் பாடல்கள் சுமார். படத்தில் வரும் பிஞ்சில பிஞ்சில என்ற பாடலை நடிகர் சிம்பு பாடியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. பின்னணி இசை படத்திற்கு பக்கபலமாக உள்ளது. இந்த படத்தில் பரத் ஒரு போதைக்கு அடிமையான மனிதராகவே வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது மிகையாகாது. அவரது நடிப்பு அருமையாக உள்ளது. இவருக்கு துணையாக பிரேம்ஜியும் இணைந்து கதைக்கு உயிரூட்டியிருக்கிறார்கள். படத்தில் வரும் இரட்டை அர்த்த வசனங்களை இயக்குனர் தவிர்த்திருக்க வேண்டும். இது மட்டுமல்லாமல் போதைக்கு அடிமையான விஷயம் படத்திற்கு பரவாயில்லை என்றாலும் சமூகத்திற்கு ஏற்புடையது அல்ல. மேலும் படத்தின் டீசர் வெளிவந்த வருடம் 2017, அதன் பின் டீசர் மற்றும் ட்ரெய்லர் வந்த வருடம் 2018, அதன் பின் படம் இந்த வருடம் 2019 வந்துள்ளது. இது படத்திற்கு மிகப்பெரிய பலவீனமாக உள்ளது. தியேட்டர்கள் கிடைக்காத காரணத்தால் படம் 2 வருடங்கள் கழித்து வெளிவந்திருக்கிறது. குறிப்பிடத்தக்கது, வித்தியாசமான கதையை படத்தில் காட்டியிருக்கிறார் இயக்குனர் அர்விந்த் ஸ்ரீதர். இந்த படத்திற்கு நாம் கொடுக்கும் மதிப்பெண்கள் இதோ உங்களுக்காக.